கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சால்வையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த நீதியின் வாழ்க்கையை, நியாயமான வாழ்க்கை தான் இரட்சிப்பின் வாழ்க்கை. அதைத்தான் வெளிப்படுத்த 16:15 வசனத்திலே, தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பாக்கியவான், தன் இரட்சிப்பின் வாழ்க்கையை, நீதி நியாயமான வாழ்க்கையை, பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கையை, அவற்றில் பூர்ண பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை என்ன வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 4:16 வாசிக்கிற பொழுது, பூர்ணத்துவத்தை நோக்கி கடந்து போகவுமாக என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சோத்ராம், பூர்ணராக நடந்து போவோமாக, பூர்ணராக கடந்து போவோமாக. நீதியின் வாழ்க்கை, நியாயத்தின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையின் இறுதி நிலையே பூர்ணமான நிலை. அந்த பூர்ணமான பரிசுத்தம், பூர்ணமான பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை, இதுவே அவர்களை மகிமையின் வாழ்க்கையையும், மகிமின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடையக்கூடிய வாழ்க்கையையும் அடைந்து கொண்ட பாக்கியவான்களாக அவர்கள் காத்திருப்பார்கள். அந்த நிலையில் இருக்கிறவர்களையே ஆண்டவர் இதோ மனமாலம் வருகிறார் என்ற சத்தம் உண்டாகும், சத்தம் இவர்களுக்கு கேட்கப்படும். அப்படி இவர்கள், நான் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் நாம் நித்திரை அடைவதில்லை. 1:15:51 நாம் நித்திரை அடைவதில்லை என்றால் நாம் மறிப்பது இல்லை, சாவு நமக்கு வருவதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம் அருமை இரட்சகராய் இயேசு சீக்கிரமாய் மனவாளாக வரப்போகிறார். நாம் மனவாட்டியாக ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம் என்றாலும் நாம் கிறிஸ்து இயேசுவின் பூர்ண பரிசுத்தத்தையும் அவருடைய மகிமின் சாயல் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரட்சிப்பின் வாழ்க்கை என்ற நிலை, நீதியையும் நியாயத்தையும் உடையவளாய் வாழ்ந்தால் மகிமை நம்மை தேடி வரும். மகிமையினால் நிறைந்து கொண்டவர்களை மனமான இயேசு பிதாவின் மகிமுடையவராய் வர இருக்கிறபடியால் இந்த மகிமையின் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்களை அவருடைய மகிமை, இவர்கள் இருக்கிற மகிமோடு ஒன்றிணைந்து மகிமையின் மேல் மகிமடைந்து அது அவர் மறுரூபத்தை தந்து பிதாவோடு என்றடைக்கும் சிலாக்கியத்தை அறிந்துள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா கர்த்தரி பிள்ளையே? ஆதிக்குரிய மண்டலமே அர்ப்பணிப்போமா? அப்படி அல்லாதபடிக்கு நான் வெறுமனே கிறிஸ்துவளா வாழ்வதனாலே ஒரு நன்மை அடையப் போகிறதில்லை. ஒரு நித்தியத்தை சார்ந்த கிருபைகளும் வாக்கு தத்துவங்களும் நமக்கு கிடைக்கப்படாமல் போக போகிற ஆனபடி நாளை ஆண்டு சொல்கிறார், நீங்கள் விழித்திருந்து, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு உன்னில் இருக்கக்கூடிய பாவம் இல்லாத, ஒருவேளை பாவம் இப்பொழுதும் இருக்கும் என்றார், அதை அறிக்கிட்டு மன்னிப்பு பெற்றுக் கொண்டு பாவமே இல்லாத ரட்சிக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை, கர்த்தாவே உமக்குன்பாக நான் பரிசுத்தமாயிருக்கிறேன் என்று ஒப்புவித்துக் கொண்டோராய் உடைய சுத்தமும் பிரகாசமான நீதியின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வியான தரித்திருக்கிறேன் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ள அர்ப்பணித்துக் கொண்டோமானால் இயேசுவின் அருகிலே சேர்ந்து கொள்வோம், சேர்த்துக் கொள்ளப்படுவோம், பாக்கியவனாய் ஆண்டவருக்கு சோடு வாழ்வோம். இந்த சிலாக்கியத்தை அடைந்து நாம் அழைக்கப்படுகிறோம். அழைப்பு செவி கொடுத்து வாருங்கள், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியவான்களை கிருபை பெற்றுக் கொள்வோம். தேவன் தாமே தந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராம். ஹாலேலூயா, ஹாலேலூயா.